First of all, congratulations. So, first of all, welcome to the show. So, அவர் இந்த ஷோக்கு வந்திருக்காது, நீங்களும் இங்கே வந்திருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இந்த லைஃப் எப்படி ஸ்டார்ட் ஆயிருக்கு, எப்படி இருக்கு? இனிமேல் தானே பார்க்கணும் எல்லாமே. இனிமேல் தான் பார்க்கணும். இப்போ கொஞ்சம் ரிஹர்சல் பண்ணி காமிச்சு. ஆமா, அது கண்டிப்பா. அப்படியா? இதெல்லாம் சொன்னாரா? நாங்க இப்படி தான் ஷூட்டிங்ல எல்லாம் இருப்போம், விளையாட்டுத்தனமா இருப்போம். அதெல்லாம் சொல்லி அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா சொல்லியிருக்கேன். ஓகே. ஸோ உங்களுக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? ஆஸ் அ மீடியா பர்சனா எந்த விஷயம் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு உங்களை? எனக்கு அவங்க கேரக்டர் எல்லாமே ஓகே. ராஜல் விஜன், யார் வந்தாலும் கேப்பீங்களே, இது உங்க ஸ்டேஜ், நீங்க ரெடி, கம் ஆன். ஏ, எனக்கு வெக்கமா இருக்குப்பா. பண்ணு பண்ணு பண்ணு. ஏய், ராஜலுக்கு வெக்கமா இருக்கு, லைட் எல்லாம் பண்ணுங்க, ராஜலுக்கு வெக்கமா இருக்கு. என் வாழ்க்கையில வந்து கல்யாணம்ங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய கனவு. என் கூட இருக்க எல்லாருக்குமே தெரியும், எத்தனையோ பொண்ணுங்க என்ன வேணான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணி எவ்வளோ அசிங்கப்படுத்தி போயிருக்காங்க. ஆனால் என் வாழ்க்கையில் நீ மட்டும்தான் நான் வேணும்னு சொல்லி வந்திருக்கேன். ஸோ வாழ்நாள் முழுவதும் உன்னை கண் கலங்காமல் நான் பார்த்துப்பேன். இல்லை, உண்மையிலே அந்த பொண்ணு வந்து ரொம்ப, ஏன்னா நம்ம ஃபீல்டை பற்றி எல்லாமே தெரியும், பட் தெரிஞ்சிருந்தாலும் நாங்கள் நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்கோம். அரேஞ்ச் மேரேஜ்லாம் கல்யாணமான இந்த 7 நாட்கள் தான் நாங்கள் நிறைய பேசி பழக ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி அவங்க கேரக்டர் என்னன்னு தெரியாது, என் கேரக்டர் என்ன தெரியாது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக உண்மையை சொல்ல போனால் நேற்று தான் முத முதல் அவங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ தான் எங்கள் லவ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் டைம் லவ் பண்ண போகிறேன்றது ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப பெருமையாக சொல்கிறாரு. தேங்க்யூ ஸோ மச் நாஞ்சலி விஜயன், அவங்கள வந்து நீங்கள் இந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணதுக்கு. இல்லை, நான் இம்ப்ரெஸ் பண்ணல, அவங்க தான் இம்ப்ரெஸ் பண்ணாங்க. அதுக்கு ரீசன் என்னென்னா, நேற்று ஷோ ஒன்று திருவண்ணாமலை ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு வந்தேன். நம்ம தெரியும் கண்டிப்பாக நைட்டு டைம் ஆகும், நான் சொல்கிறேன் பாப்பா லேட் ஆகும் அப்படின்ட்டு. நான் லேட் ஆகும், நீ சீக்கிரம் தூங்கிடுமா அப்படின்ட்டு. வழக்கம் போல் நைட்டு 12 ஆகிடுச்சு, அப்புறம் 1 ஆகிடுச்சு, லேட் ஆகிடுச்சு. நம்ம பேச்சுலர் லைஃப் எப்போவுமே நைட் லேட் ஆனால் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் வீட்டுக்கு வருவோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. அப்புறம் எனக்கு லைட்டாக தட்டுது, நம்ம பாப்பா வீட்டில் இருப்பாங்களே, நமக்காக வெயிட் பண்ண, எப்படி தூங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கரெக்டாக ஒரு 2:30 இருக்கும், கதவை தட்டி உள்ளே பார்க்குறேன். அப்படி எனக்காக தூங்காமல் முழிச்சிட்டே இருக்காங்க. அப்போ தான் தோணுது, எனக்காக ஒரு ஜீவன் உள்ளே காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அந்த ஜீவனுக்காக வாழ்நாள் ஃபுல்லாக நான் காத்துக்கிட்டு இருக்கணும், அதுதான் என்னுடைய ஆசை. சூப்பர். ஆனால் இருந்தாலும் நீ ஒரு தப்பு பண்ணியிருக்க. என்ன? ஆமாம், நீ எல்லாருக்கும் சொன்ன, விஜய் டிவி ரசிகர்கள் யாருக்கா பத்திரிகை சொன்னியா? எங்க? ஆமாம், சொல்லுமே சொல்லவே இல்லையே. எல்லாருக்கும் சொன்ன அதெல்லாம் கிடையாது. நாங்கள் என்ன பண்ண போறோம்னா, ஏதோ ஒன்று நாங்கள் வந்து வர முடியல, இல்லைன்னா நீங்கள் நிறைய பேருக்கு சொல்லலை, நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். இப்போ எங்களுக்கும் மக்களுக்குமே சரி, இப்போ லைவாக நீங்கள் மாலை மாற்றி ஒரு சின்னதாக ஒரு மேரேஜ் பண்ணணும், நீங்கள் ரெண்டு பேரும் எங்கேஜ் ஆகணும்னு ஒரு ஆசை, அதை பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, லெட்ஸ் ஹேவ் தி ஸ்வீட் மொமெண்ட். கல்யாணத்த உலகமே பார்க்குற மாதிரி பண்ணிட்டீங்களா? இந்த கோடி மக்களோட வாழ்த்துக்களும் ஆசீர்வாதமும் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். இந்த சென்னைக்கு வந்து அம்மா தவிர யாருமே இல்லாமல் ஒரு அனாதையாக தான் கால் எடுத்து வச்சேன். ஆனால் எனக்கு என்ன சந்தோஷமா, எனக்கு இவ்வளோ பேர் இன்றைக்கி என் கூட இருக்கீங்க அப்படிங்கும் போது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ, தேங்க்யூ. ஓகே,